பரபரப்பாக இயங்கும் சென்னை மெட்ரோ ரயிலில் கஞ்சா பாக்கெட்டை பிரித்து போட்டு அதை சிகரெட்டில் ரோல் செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே அண்மை காலமாக கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மக்கள் அதிக அளவில் பயணிக்கும் சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சாவை பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் படங்களுடன் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடும் வகையில் போதை ஆசாமிகள் நடந்து கொள்வதாகவும் விமர்சித்துள்ளார். கஞ்சா 2.0, 3.0, 4.0 என வெற்றி விளம்பரம் மட்டுமே செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் இனிமேலாவது சட்டம் ஒழுங்கு மீது கவனம் செலுத்துவாரா என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து வருகிற 27ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடியை சாடியிருந்தார். மேலும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கும் கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் திமுக தலைமைக் கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் அமைந்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக மத்திய அரசை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை பிரிவில் 4வது இடம் பிடித்த இந்திய மகளிர் அணி நேரடியாக காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தி உள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்குகிறது. ஒலிம்பிக் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் முன்பே சில போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பாரிஸ் நகரில் உள்ள இன்வாலி டெகார்டனில் மகளிர் அணிகளுக்கான வில்வித்தை தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்திய அணியில் அங்கிதா பகஜ், பஜன் கவுர் மற்றும் தீபிகா குமாரி ஆகியோர் இடம்பெற்றனர். 12 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி மொத்தம் 1983 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பிடித்தது. இதன் மூலம் இந்திய மகளிர் அணி காலிறுதி சுற்றுக்கு நேரடியாக முன்னேறியது. இதேபோல் 2046 புள்ளிகளுடன் தென்கொரிய அணி முதலிடத்தையும், 1996 புள்ளிகளுடன் சீனா 2வது இடத்தையும், மெக்சிகோ அணி 1986 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டை போன்று கர்நாடக சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இளநிலை மருத்துவ படிப்பிற்காக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக பல புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டி தீர்மானம் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டை தொடர்ந்து நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி மேற்கு வங்க சட்டமன்றத்திலும் புதன்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் வியாழக்கிழமை அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை மருத்துவ கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரண் பிரகாஷ் பாட்டீல் தாக்கல் செய்தார். பொது நுழைவு தேர்வு என்ற மாற்றுத் தேர்வு முறையின் அடிப்படையில் கர்நாடகாவில் மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்துள்ளார். டெல்லியில் வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பட்ஜெட் பாகுபாடு நிறைந்ததாக இருப்பதாகவும் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு விரோதமானது என்றும் கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்தார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியும் அறிவித்துள்ளார். மமதா பானர்ஜி டெல்லி செல்ல இருந்ததாகவும் அவரது பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜாஃபர் சாதிக்கின் மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்து தான் பணம் பெற்றதாக வெளியான தகவல் உண்மையில்லை என திரைப்பட இயக்குநர் அமீர் விளக்கம் அளித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் திரைப்பட இயக்குநர் அமீருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
இது தொடர்பாக சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு, இயக்குநர் அமீரின் வீடு, அலுவலகம் உட்பட 30 மேற்பட்ட இடங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இயக்குநர் அமீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கிலிருந்து தனது வங்கிக் கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என கூறியுள்ளார். இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என சிலர் விரும்புவதாக அமீர் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்களிலோ சட்டவிரோத பண பரிமாற்றத்திலோ எப்போதும் ஈடுபட்டது இல்லை என்றும் அமீர் விளக்கமளித்துள்ளார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நிலையில் பார்க்கலாம். எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா எங்க கதை பெரிய கதை. ஏன்னா காவேரியை கடலாழம் கண்டவனும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்க. முல்லை பெரியார் பிரச்சனையும் அதே மாதிரி. ஒரு சின்ன 5-15 மரத்தில் மரத்தை மதித்தது யானைன்னு சொன்ன மாதிரி 5-15 மரங்கள் பேபி டேமை கட்டு விட்டாமல் தடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெண்ணார் சிஸ்டம் மாதிரி இருக்கும் பொழுது இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கேட்டுக்கிட்டாரு. அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்குதான். அச்சா ஹிந்தியில தான் பேசுறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஐ கர்நாடகா, அவரு ஹிந்தி. பீகார்காரர் ஒருத்தர், அவரு ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி பட்டி இருந்தாலும் எங்க செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் தோர்வு சளி பிடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. எவ்வளவு தூரம் பாஞ்சி இருக்கும்ன்றது போக போக தெரியும். ஆனா அப்ப நான் சொல்லிட்டேன், சார் இது ஒரே நாள்ல கத்துக்கிற சமாச்சாரம் இல்லை, இன்னைக்கே கூட போட்டு நாங்கள் கதிக்கிறேன். இது ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வருவோம். இப்போ நீங்க கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்றக்காக சொன்னாவே நீங்க பயங்கிடுவீங்க. அதனால தண்ணி வந்தால் இப்போ டெம்பரரி ரிலீஃப் ஆக நாங்கள் விட்டுருவோம், மற்றபடி இருக்க சொல்லிட்டு போறா சொல்லிட்டு வந்துடும். கர்நாடகாவில் இப்போ வந்து காவிரியில் தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஒரு மாசம் வந்து நீங்க அவங்ககிட்ட கோரிக்கை வச்சு ஆணையத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க, நீர் இதுல வந்து குழுவில் கோரிக்கை வைக்கிறீங்க, அதை தொடர்ந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மாதமும் இப்படியே போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இதுவரையில் ட்ரிபுனல் அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு எந்த ஆண்டும் கரெக்டா அதில் போட்டு கொடுத்துருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் தண்ணியை கொடுத்ததே கிடையாது, நாங்கள் வாங்கினது கிடையாது. 2 மாசத்துக்கு ஒரு தண்ணி வந்தா விடுவாங்க, 3 நாளுக்கு விடுவாங்க, இப்படி தான் பண்ணிட்டு. இதனால இது கிரானிக் ப்ராப்ளம். இன்னைக்கு சந்திப்பில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது சோமனா வெளிநடப்பு செஞ்சாரா? அவரே சொல்லிட்டு போனாரு, சொல்லிட்டு வர அவர் என்ன யோதர் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நீங்க உங்களுடைய நண்பர் தான் அங்கே சித்தராமையா இருக்காரு, அதனால அங்கே பார்த்து சேர்த்துடலாமேன்னாரு. நான் சொன்னே அவருக்கு புரிய புரிஞ்ச தெரியல, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு மட்டும் கிளீனா சொன்னவங்க அது முதல்ல ஏபி தாமஸ் இருக்கிற காலத்துல வந்து 3 திட்டம் போட்டு கொடுத்தார், எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர், லாங் டேர்ம் மெஷர்னு. அது வரையும் 130 வைங்க, அப்புறம் 142 வாங்க, 150 வாங்க, நாங்க வந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்லயும் 150 நிறுத்திங்க, ஆனால் அணையை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அணையை பலப்படுத்துகிற பொழுது பேபி டேம் இருக்கு, அந்த பேபி டேம் பண்ணாதான் அணையை பலப்படுத்துற முழுதும் ஆகும். ஆகியனால அதை வரலான்னு போனால் அதுக்கு முன்னால 10 மரங்கள் இருக்கு, காட்டில் இருக்கிற மரங்கள். அந்த மரங்களில் நாங்கள் வெட்ட முடியாது, ஃபாரஸ்ட்டு அதுவும் அந்த கேரளாவு, அது அவங்க வெட்டமா இருக்காங்க. சரி, அது வெட்டாமல் இருக்காங்க, அது கூட இடையில இருந்து ரிப்பேர் உட்காந்துருக்கிறோம். இப்போ கூட அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்பேர்லாம் பண்ணணும்,
அங்கே வேலைக்கு போகிறாங்க. ரிப்பேர் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்து போகிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க, போட்டில் போகிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க. இது மாதிரி அது ஒரு பெரிய கணக்குன்னா அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியா சொல்லிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு அது பரல பிர்மாவே அந்த தோன்றி கர்நாடக கட்டினாலும் நாங்கள் எதிர்த்தே தீர்வோம். பேசி எனக்காக இன்னொரு பேசுங்க, இங்க பேச வச்சு அப்பவும் முடியாம இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்க போய் அப்டேட் போட்ட பிரகாரம் தான் ட்ரிபிள் அமைக்க கொடுத்தாங்க. ஆகியனால் தான் நாங்க இப்ப பேச போறோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை நான் கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு க்ளோஸ் ஆயிடுது. நீங்க நிதி உதவி மத்திய அரசு கொடுங்க, 600 கோடி நாங்க பண்ணிருக்கோம், மீதி கொடுங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பதில் ஒன்றும் இல்லை. நானும் வந்து இன்னைக்கு அவங்களை போட்டு அதிலே போறேன் விரும்பலை. அவங்க அதான் திருப்திகரமாக சொல்ல முடியாது, கட்சிக்காக தான் பேசிட்டு வந்தோம். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.